நன்றி. ஜோதிஷ ஆச்சாரியா திரு ஆர் எஸ் ஞானசேகரன் சேலம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக நம்முடைய மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள முனைவர் பேராசிரியர் திருமதி மகாலட்சுமி தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். மேடம் அவர்கள் திரு ஏ தேவராஜன் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிக்கிறார்கள். ரெண்டு பேருமே உட்காருங்க. அடுத்ததாக அக்குப்பஞ்சர் மருத்துவர் திரு இம்மானுவேல் அருள் சென்னை அவர்கள் மருத்துவ ஜோதிடம் பற்றி சிறப்புரையாற்றுவார். ஞானங்களின் ஊற்றாம் இறைவனுக்கு முதல் வணக்கம். இங்கு நாம் அனைவரையும் ஒருமிக்க வரவைத்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கு அடுத்த வணக்கம் மற்றும் அவையோருக்கும் பெரியோர் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். மருத்துவ ஜோதிடம் இதற்கு முன்னர் பேசியவர் கூட ஆறாம் பாவத்தை பற்றி தான் பேசினார். மருத்துவம் என்பது அந்த ஆறாம் பாவத்தில் கலந்திருக்கிறது. நமது வாழ்க்கை முறையை பார்த்தால் ஏறக்குறைய ஒன்று தொட்டு நமது வாழ்க்கை முறை ஆன்மீகம் மருத்துவம் மற்றும் ஜோதிடத்தையும் கலந்துதான் இந்த மூன்றின் கலவையாக தான் நமது வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. குளிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றதுல குளிக்கிறதுல இந்த மருத்துவம் இருக்கு. சுகாதாரம் பொட்டு வையே திலகத்த கால வருமத்தை ஆக்டிவேட் பண்ணு மருத்துவம். காலையில கோயிலுக்கு போ அது வந்து ஜோதிடம் காலக்கணிதம். கோயிலுக்கு போன்றது ஆன்மீகம். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம வாழ்க்கை முறை கலந்துதான் வந்திருந்தது. ஒரு மூலிகையை பறிக்கணும்னா கூட அதுக்கு நேரம் காலம் பார்த்துதான் மூலிகையை பறிப்பாங்க மருத்துவத்துல. இப்படி எல்லாமே கலந்து வந்த வாழ்க்கை முறை இன்றைக்குதான் தனித்தனி அறிவியலா பிரிஞ்சு போனதுனால விஞ்ஞானத்துக்கு வந்து அறிவு இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் ஆட்டம் பாம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு நகரங்களை அழிக்கிற நிலைமைக்கு போயாச்சு. அந்த விஞ்ஞானத்துல ஒரு ஆன்மீகம் கலந்திருந்தால் அவ்வளவு அழிவு பாதையில் அது சென்று இருக்காது. ஏன் நமது ஜோதிடத்துல கூட முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினின்றது என்னங்க? அஸ்வினி குமாரர்களின் சார்பாக வந்ததுதான் அந்த அஸ்வினி. அஸ்வினி குமாரர்கள் யாருன்னு பார்த்தா கடவுள்களுக்கே மருத்துவம் பார்க்கிறவங்க. அப்போ ஜோதிடத்துல மருத்துவம் நிச்சயமா கலந்திருக்குன்றதுக்கு இந்த முதல் நட்சத்திரமே ஒரு உதாரணம். ஏன் சிவபெருமான் வந்து சதி இறந்த உடனே ஒரு ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. கோரதாண்டவம் சதியோட பிரேதத்தை தூக்கிட்டு தோல்ல வச்சுட்டு ஒரு ருத்ரதாண்டவம் ஆடி அப்படியே 12 ராசிகளையும் பறந்து விரிஞ்சு அவர் தான் அந்த யூனிவர்ஸா காட்சி அளிக்கிறாரு. அதை நாரதர் சொல்லும் போது அதுல இருந்து வந்ததுதான் காலபுருஷ தத்துவம். நாரதர் சொல்லும் போது அவருடைய தலை வந்து செவ்வாய்க்கு சொந்தமான மேஷ ராசியில முதல் ரெண்டு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகையோட முதல் பாதம் இது 9 சேர்ந்து அவர் தலையா காட்சி அளித்தது அப்படின்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் சொல்லும் போது அதுல இருந்தா ஜோதிடத்துல இருந்து ஒரு மருத்துவமும் வருது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவங்களும் ஒரு உறுப்பை குறிக்கும். அந்த உறுப்பில் ஏதாவது நோய்கள் வந்தால் அது வந்து இந்த பாவத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும். அப்படிதான் நம்ம வழிகாட்ட முடியும் மக்களுக்கு. மருத்துவர்களால என்ன நோய் வரப்போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜோதிடர்களால் நம்மளால சொல்ல முடியும் என்ன நோய் இவனுக்கு ஏறக்குறைய எந்த காலத்தில் வரும் அப்படின்னு நம்ம தசாபுத்தி அடிப்படையில் வச்சு கோச்சார ரீதியில நம்ம சொல்ல முடியும். அது மருத்துவர்களால் கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த மருத்துவம் ஜோதிடமும் கலந்துதான் இருக்கிறது. அதுல வழிகாட்டக்கூடிய நிலையில் தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். ஜோதிடர்களால் நாம் அனைவரும் வழிகாட்டக்கூடிய நிலையில் மருத்துவர்களுக்கு நாம் சொல்ல முடியும் இவனுக்கு இந்த உறுப்பு சம்பந்தமான நோய் ஏறக்குறைய இந்த டைம்ல வரும்னு சொல்ல முடியும். அதற்கான தீர்வை அவர்கள் கொடுக்கலாம். பட் அந்த வழியை வந்து நம்ம தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஜனன நேரம் குறிப்பது எப்படி அதை தான் வந்து நான் மருத்துவ ரீதியா உங்களுக்கு உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. வர்றவங்க நிறைய பேர் வந்து ஜனன நேரம் வந்து அது எப்போ சிசுவின் தலை வெளியில வர்ற நேரமா இல்ல சிசு முழுசா வெளியில வந்ததுக்கு அப்புறமா எப்பதான் எந்த புள்ளிய தான் நம்ம வந்து ஜனன நேரமா கணிக்கிறது அப்படின்றது ஒரு குழப்பத்துல இருக்கு. ஜனன நேரம் என்பது
குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மாவின் வயித்துல இருக்கிற வரைக்கும் அது ஒரு சிசு தான். அத குழந்தையினோ ஒரு மனிதனால சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தனி உலகம். ஏன் தாயின் ரத்தமும் குழந்தையின் ரத்தமும் கூட வேற வேறையா தான் இருக்கும். அது ஒரு தனி உலகம். இறைவனின் மகத்தான படைப்பு தாயின் வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து மசக்கை ஏற்படும். ஏன் மசக்கை ஏற்படுதுன்னு யாரா யோசிச்சிருக்கீங்களா? இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் ஒரு விளக்கமும் இருக்காது. ஏன்னா குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு பரிசுத்தமான இடம் தேவை. அதனால ஏற்கனவே நம்ம உடம்புல தங்கியிருக்கிற கழிவுகளை எல்லாம் அந்த இறைவனின் படைப்பு வந்து முதல்ல வெளியே அனுப்பிடுது. அந்த தாயின் உடம்புல இருக்கிற கழிவு அத்தனையும் வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த சிசு வந்து வளர ஆரம்பிக்கிறது. அந்த வளரத்துக்கு அதற்கான சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான்காவது மாதத்துல அந்த மசக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாயின் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொலிவு இருக்கும், ஒரு வனப்பு இருக்கும். இதையெல்லாம் வந்து இதெல்லாம் சாட்சிகள். குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு பரிசுத்தமான இடத்தை உருவாக்கி தாயின் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு அந்த தாய் வந்து வெறும் கஞ்சி சாப்பிட்ற தாயா கூட இருக்கட்டும், ஆனா அவங்க உடம்புல ஒரு பொலிவும் வனப்பும் வந்துடும். இந்த குழந்தை வந்து பிறக்கிற நேரம் வந்து அது முழுசா வெளியில வந்தோடனே அதை வந்து ஜனன நேரமா எடுக்க முடியாது. அது எப்ப முதல் முதல் மூச்சு காற்றை உள்ள இழுக்கிறதோ, முதல் மூச்சு காற்றை எப்ப உள்ள இழுக்குதோ அப்பதான் அகிலங்களின் ஞானம் அத்தனையும் அந்த குழந்தைக்கு போகுது. அப்பதான் சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா கூட அப்பதான் ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்கு குழந்தையோட ரத்தம் பாயணும். அது வரைக்கும் ஹார்ட்டையும் நுரையீரலையும் ஒரு சின்ன மெம்பரேன் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தையின் நுரையீரல் அது வரைக்கும் வேலை செய்யாது. அந்த நுரையீரல் வேலை செய்யாதனால மலக்குடலும் வேலை செய்யாமல் தான் இருக்கும். ஆனா எப்ப குழந்தை பிறந்து முதல் முறையாக அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறதோ அப்போ அந்த மெம்பரேன் பிரேக் ஆகும். இதயத்துல இருந்து ரத்தம் நுரையீரலுக்கு பாயும். அப்படி பாயும் பொழுதுதான் மலக்குடலும் ஆக்டிவேட் ஆகும். அதான் குழந்தை பிறந்த உடனே அந்த திடீர்னு மூச்சு காத்து உள்ள வந்த ஒரு அது வரைக்கும் அது ஒரு அனுபவம் இல்லை இல்லையா? திடீர்னு மூச்சு காத்து உள்ள வந்தோன்னா அந்த அனுபவத்துல அது அழ ஆரம்பிக்குது. அதான் குழந்தையின் அழுகை சத்தம். அந்த குழந்தை அழுதது கொஞ்ச நேரத்துக்குள்ளார அதுக்கு மலக்குடல் ஆக்டிவேட் ஆகி டாய்லெட்டும் போயிடும். ஸோ அதனால அந்த குழந்தையின் முதல் மூச்சு காற்று எடுக்கும் நேரம் தான் உண்மையான ஜனன நேரம். நான் வந்து முழுக்க முழுக்க ஜோதிடமே தெரியாம நம்ம குரு கிட்ட வந்தாளுங்க, அவரே அதுக்கு சாட்சி. நட்சத்திர வரிசையோ, ஏன்னா நான் ஒரு பிறப்பினால ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன்றதுனால என்னோட பேர் இமானுவேல். சுத்தமா நட்சத்திர வரிசை தெரியாது, பாவம் தெரியாது, கிரகங்கள் தெரியாது, கணபதி சோத்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படா ஜோசியம் கத்துக்கிறது? அதாவது பலத்த கைதட்டு வேணும். ஏன்னா கிறிஸ்தவரா இருந்து நம்ம ஜோதிடத்துல நம்பிக்கை வைத்து கத்துக்கிட்டு இருக்காரு. கொடுக்கப்படும். நான் இருக்கிறது மணப்பாக்கம், காட்டுப்பாக்கம் கொஞ்சம் அருகில் இருக்கிறதுனால சரி போகலாமே அப்படின்றதுக்காக ஒரு போன் போட்டேன். சாருக்கு போன் போட்டு கேட்டேன். நான் வந்து ஜோதிடத்தை பொறுத்தவரை ஞான சூன்யம்ன்றதையும் முதலே சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. சார் சொன்னார், சார் இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு அறிவியலாக வளர்க்க விரும்புகிறோம். 2+2=4 எங்க சொன்னாலும் உண்மையா இருக்கு இல்லையா? அதே போல பலன் யார் சொன்னாலும் கரெக்டாக இருக்கணும். பலன் யார் சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கணும். சரி, உங்களை வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கிறேன், உங்களை கற்றுத்தரேன், நீங்க அதை வச்சு பலன் சொல்லுங்க. எல்லாரையும் போல உங்களாலையும் பலன் சொல்ல முடியும்ன்றத நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்னுடைய ஜோதிட பயணம் ஆரம்பமாச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் நமது தமிழக முன்னாள் முதல்வர், இப்போது பின்னால் இருந்து இயங்கும் முதல்வர் கைதான போது அப்பொழுது எனது வலைதளத்தில் godthehealer.blogspot.com அதை பத்தி ஒரு ஆய்வு, ஜோதிட ஆய்வா போட்டேன். அது வரைக்கும் என்னுடைய ஜோதிட அறிவை வந்து கொஞ்சம் மூட்டை கட்டி தான் வச்சிருந்தேன். ஏன்னா தொழில் மருத்துவன்றதுனால ஜோதிட அறிவை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருந்தேன். அப்போ முதல் முறையாக அவங்க சார்ட் எடுத்து போட்டு 3 ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். முதல் இது வந்து 10 அக்டோபர் வரைக்கும் வெயில் கிடைக்கவே கிடைக்காது. அது பிளாக்ல இருக்கு, நீங்கள் எப்போ வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். 3 இது கொடுத்தேன். எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஐயா தான். அந்த ஞானசூன்யமாக இருந்தால் முதல் முறையாக 10 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வெயில் கிடைக்காது. 10ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக பெயில் கிடைக்கும். 3வது, அடுத்த தமிழக முதல்வர் நிச்சயமாக ஒரு ஆண்மகனாகத்தான் இருப்பார் அப்படின்னு செப்டம்பர் 27ஆம் தேதியே போட்டான். அந்த 3 அக்யூரட்டாக இருந்தது. இதற்கு காரணம் ஐயா தான். என்னை வந்து அந்த ஞானசூன்யம்ன்ற ஒரு ஸ்டேஜில் இருந்து துல்லியமாக பலன் சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததுக்கு முழு கிரெடிட்டும் சாருக்கு தான். அதனால் நிறைய பேர் இந்த கேவி ஜோதிடத்தை கற்றுக்கோங்க, முடிஞ்சா மருத்துவத்தையும் கற்றுக்கோங்க. இன்றைக்கு வந்து அலோபதியின் பிடியில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு
வாழ்க்கை புற மருந்து சாப்பிடணும், கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடணும்னு ஒரு கொடுமையான நிலையில இருக்காங்க. எந்த நோயுமே 3 மாதத்திலிருந்து 6 மாதத்துக்குள்ளார நிச்சயமாக குணப்படுத்த முடியும். இது இறைவன் மேல் ஆணையா சொல்றது. எந்த நோயா, சர்க்கரையா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், எதையுமே நீங்க வந்து லைஃப் லாங் டிசீஸ் க்ரானிக் டிசீஸ் நினைக்கவே நினைக்காதுங்க. பரம்பரை வியாதின்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. உங்க உணவு பழக்கத்தை மாத்தினீங்கன்னா உங்க பரம்பரை வியாதி உங்களை விட்டு போயிடும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுது, ரினியூ ஆகுது. அதனால பரம்பரை நோய் கடைசி வரைக்கும் ஒரு நோய் இருக்குன்ற ஒரு நிலைமை கிடையவே கிடையாது. நீங்க ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீந்துரும். அதனால புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஐயாவுடைய அந்த மருத்துவ ஜோதிடம் பாகம் 1, 2 பாகம் எழுதுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்தை பத்தி அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாரு. எல்லா விளக்கம் இதுல கூட சுபத்ரா மேடம்ன்ற ஒருத்தவங்க வந்து அந்த ஆரம்பத்தை அலர்ஜின்ற நோயை பத்தி தான் எழுதியிருக்காங்க. பட் அதுல ஆரம்பத்தை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ உயிரோட்டம் உள்ள ஜோதிடமா மாறணும்னா நீங்க கொஞ்சம் மருத்துவமும் கத்துக்கோங்க. மிக எளிதாக பல நோய்களை தீர்க்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அக்குபங்சர் மருத்துவர் திரு இம்மானுவேல் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். அதாவது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் ஜோதிடர்கள் அல்லாத ஜோதிட ஆர்வலர்கள் ஒண்ணு நல்லா இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஜோதிடத்துல ஓரளவு கல்வி ஞானம் இருந்தாலோ இல்ல ஒண்ணுமே இல்லைன்னாலோ இவர் அளவுக்கு பேசலாங்கிறத ஆணித்தரமா இவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவருக்கு பலத்த ஒரு கைத்தட்டு, நன்றி. இந்த இடத்துல வந்து ஒரு அக்குபஞ்சரை பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் உரையாடுறேன். அதாவது எனக்கு வந்து சுகர் ஒரு 7-8 ஆண்டு காலமாக இருக்கு. சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் சர்க்கரை அதிகமாகி தலை சுத்தல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. கடைசியில் ஒரு டாக்டர் சொன்னாரு, நீங்க நியூரோ சர்ஜனை பாருங்க அப்படின்னா. காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜனை பார்த்து எக்ஸ்ரே ஸ்கேன் என்னென்ன எடுக்கணுமோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஃபைனலாக அவங்க சொன்னது வந்து உங்களுக்கு தலை சுற்றல் வெர்டிகோ, அதுக்கு மாத்திரை வெர்டின். இதை வந்து 3 நேரம் ஒவ்வொரு மாத்திரை போடுங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, எங்கேயும் சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நான் மாத்திரை போட்டா தலை சுத்தல் நிக்குது, மாத்திரை போடலைன்னா தலை சுத்துது. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, அக்குபஞ்சர்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா குணமாகும்னு. சரி அப்படின்ட்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 2ஆம் தேதி ஒரு சிட்டிங், 3ஆம் தேதி ஒரு சிட்டிங், அதோட தலை சுத்தலுக்கு ஒரு முழுக்கு. இன்னைக்கு வரைக்கும் தலை சுத்தலைங்க, நான் சுத்தினாதான் தலை சுத்துது. அதாவது நான் இது எதுக்கு சொல்றேன்னா, அக்குபஞ்சர்ல இவ்வளவு சிறந்த ஒரு உண்மை பொதிஞ்சிருக்கு, நோயை வந்து அந்த அளவுக்கு சிறப்பா குணமாக்குது. இதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப அக்குபஞ்சர்ல ஈடுபாடு ஏற்பட்டு யோசிச்சு நெட்ல இருந்து நிறைய புக்ஸ் டவுன்லோடு பண்ணேன். மார்க்கெட்ல கிடைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 40-50 புக்கு அக்குபஞ்சர் வாங்கினேன். சரி இது அக்குபஞ்சரை தெரிஞ்சுக்கலான்னு நிறைய இன்ஸ்டியூட்ல விசாரிச்சேன். மினிமம் 25,000 கேட்கிறாங்க. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் அக்குபஞ்சர் எல்லாரும் கத்துக்கணும், வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வேணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. 25,000 கொடுத்து என்னால படிக்க முடியல. 65 வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, நான் படிக்கணும், 25,000 செலவு பண்ணணும்னா எங்க வீட்டில் கேட்கறாங்க, உங்களுக்கு எதுக்கு? என் பையன் கேட்கறான், நீங்க என்ன பண்ண போறீங்க? என் பையன் ஒரு டாக்டர், மருமகள் ஒரு டாக்டர், இவங்க எல்லாம் நீங்க இப்ப 65 வயசுல டிப்ளமா படிச்சு என்ன பண்ண போறீங்க? இதே தான் கேள்வி. அதுக்கப்புறம் இங்க இப்ப சிறிது நேரத்துக்கு முன்னா வந்தார்ல பழனி டாக்டர், அவர் டிப்ளமா படிச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு முறையா கத்துக் கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப அந்யோன்யமா ஈடுபாடு ஏற்பட்டனால நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு மயிலாப்பூர் கேசரி ஸ்கூல்ல சந்திரசேகரன் ஐயா அங்க இருக்கிறாரு பாருங்க, அவங்க அஸ்ட்ராலஜி கிளாஸ் நடக்குது, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வகுப்பறை ஒதுக்கி அங்க நாங்க இலவசமாக அக்குபஞ்சர் சொல்லி தர்றோம். புதிய வகுப்பு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போறோம். நீங்க 10,000-20,000 கொடுத்து அக்குபஞ்சர் படிக்க வேண்டாம். அக்குபஞ்சர் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஏப்ரல் மாதம் டாக்டர் பழனி அங்க இருக்கிறார், கொஞ்சம் எந்திரிங்க சார், அவரை தொடர்பு கொள்ளலாம். இல்ல என்ன தொடர்பு கொள்ளலாம், என்னுடைய செல் நம்பர் அதுல இருக்கு,
ஏப்ரல் மாதம் முதல் சனிக்கிழமை நீங்க அங்க வந்துட்டீங்கன்னா கேசரி ஸ்கூல்ல அக்குபஞ்சர் முகாம் அதாவது முகாமில் வகுப்பு புதிய வகுப்பு ஆரம்பிக்க உள்ளோம். புதிதாக சேர விருப்பம் உள்ளவர்கள் அங்கே வந்து சேர்ந்துக்குங்க. மிக 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 அற்புதமான கலை. மருத்துவத்தில் ஒரு பைசா செலவு இல்லை. சின்ன ஊசி தாங்க, ஒரு ஊசி எடுத்து ஒரு தட்டு தட்டினா போதும், அவங்க தலை சுத்தல் நின்று போகும். அதனால மிகச்சிறந்த அற்புதமான கலை. நமக்கு வயசாயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. நான் இப்ப டிப்ளமா பாஸ் பண்ணிட்டேன். ஐயா அருள்னால நான் டிப்ளமா பாஸ் பண்ணிட்டேன். அதனால நீங்களும் டிப்ளமா பாஸ் பண்ணலாம். செலவு கிடையாது. அதாவது அந்த ஸ்கூல்ல ஹால் வாடகையும் உங்களுக்கு ரெண்டு நேரம் காபி டீ கொடுக்கற செலவுக்கு முழு நேர அதாவது ஒரு நாள் வகுப்புக்கு 150, அரைநாள் வகுப்புக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த ஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. விருப்பம் இருப்பவர்கள் வந்து சேரலாம். நன்றி. அடுத்ததாக முனைவர் பேராசிரியர் திருமதி மகாலட்சுமி தமிழ் பண்பாட்டு ஆய்வு மையம் அம்மா மேடம் அவர்கள் பேச உள்ளார்கள். அவங்களுக்கு சால்வையும் அண்டு மாலையும் அணிவிக்கப்படுகிறது. சந்திரமாலை. திரு சுவாமிநாதன் வேகம் ஏன்னா இந்த இருக்கிறனால எல்லாத்துக்கும் நாங்கள் இவரை கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிடுவோம். கூப்பிடும்போது அவர் இல்லை, இப்போ வந்திருக்கிறார்.